ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, புது புது அர்த்தங்கள் மூலமாக இப்போது மக்களுடைய மனதில் நல்ல ஒரு சீரியல் நடிகர் அப்படின்ட்டு இடம்பெற்று வருவார் தான் நம்ம ஹரி. ஸோ அவங்கள பற்றி தான் ஒரு சின்ன அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் கலக்கிட்டு வரவர் தான் நம்ம ஹரி. ஸோ இவரை பற்றினா ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் அபிஷேக். இவர் பார்த்தீங்கன்னா பல படங்களில் நடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பல சீரியல்களில் நடிச்சிருக்காரு. இவர் பட இயக்குனராகவும் திகழ்ந்திருக்காரு. இவர் 90 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மூவியில் இவர் படங்களில் வளம் வந்த இவர் தான் இப்போது நம்ம புது புது அர்த்தங்கள் சீரியலில் ஹரிகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவான கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 1995 பார்த்தீங்கன்னா மேகமூல் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் ஆரம்பித்த இவர் இப்போ பார்த்தீங்கன்னா பல படங்களில் நடித்து மக்களுடைய மனதில் நல்ல ஒரு டேங்காத இடம் பிடிச்ச நடிகர் அப்படின்ட்டு திகழ்ந்திருக்காரு. சினிமாக்களில் வளம் வந்த இவர் இப்போது சீரியல்களில் தொடர்ந்து இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போது கடைசியாக அவர் நடிச்சிட்டு இருக்க சீரியல் அப்படின்னா நம்ம புது புது அர்த்தங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் தெலுங்கு மொழிகள்லேயும் இவர் பார்த்திங்கன்னா படம் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் இப்போது சீரியல்கள் நடிச்சிட்டு வர இவருடைய குடும்ப புகைப்படங்கள் சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே வைரலாகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அபிஷேக் சங்கர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவருடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.